நம்மள நிறைய பேர் கடவுள் சிலரை மட்டும் தண்டிக்கிறதே இல்ல அப்படின்னு எல்லாம் பழம் இருப்போம் இல்லையா. இந்த கதையில திருடி பிழைக்கிற ஒருத்தனை கடவுள் ஏன் தண்டிக்கிறதே இல்ல அப்படிங்கிற காரணத்தை தான் இன்னைய கதையில நம்ம பார்க்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா. ஒரு புகழ்பெற்ற நாடு, அந்த நாட்டுல திருடன் ஒருத்தர் இருந்தான். அந்த திருடன் தினமும் திருட போகிறதுக்கு முன்னாடி அவன் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்குள்ள போய், கடவுளே இன்னைக்கு எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும், என்னோட தொழில நான் நேர்மையானவனாதான் இருக்கேன், அதனால என்னோட தொழில் அமோகமா இருக்கணும், யாராலையும் எந்த தொந்தரவும் எனக்கு வரக்கூடாது, எனக்கு நீ தான் காவலா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வேண்டிட்டு அங்கிருந்து புறப்படுவான். அந்த கோவில் மண்டபத்துக்கு தினமும் ஒரு சாமியார் வந்து மக்களுக்கு சில போதனைகளை சொல்லி நல்லொழுக்கத்தை பத்தியும் நேர்மைய பத்தியும் பேசுவாரு. அவருடைய பேச்சு அனைவரையும் கவரும் வண்ணம் இருக்கும். இந்த திருடனோ கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அப்பப்போ அந்த சாமியார் பேசுறதையும் கேட்பான். அப்பப்போ அந்த சாமியார் சொல்லக்கூடிய குட்டி கதைகளையும் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டுட்டு வருவான். திடீர்னு ஒரு நாள் அந்த திருடனுக்கு ஞானோதயம் பிறந்துச்சோ என்னவோ, அந்த சாமியாரை சந்திக்கிறதுக்காக அவர் வசிச்சுக்கிட்டு இருக்க அந்த குடில தேடி போறான். அங்க போனதும் அவன் அந்த சாமியாரை பார்த்துட்டு, குருவே வணக்கம், தினமும் நீங்க அந்த கோயில வந்து போதனைகள் சொல்றத கேட்டிருக்க, நீங்க சொல்ற சின்ன சின்ன கதைகளை கூட கேட்டிருக்க, ஆனா என்னவோ தெரியல என்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல, நான் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையும் எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த சாமியாரும் அந்த திருடனை பார்த்து, மகனே நீ யார், எங்கிருந்து வருகிறாய், நீ யார் என்னவென்பதை சொல்லாமல் உனக்கு எப்படி மந்திரத்தை சொல்லி கொடுக்க முடியும், முதலில் நீ யார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கூறு, பின்பு உனக்கான மந்திரத்தை நான் சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த திருடனோ கொஞ்சமும் கூசாம உண்மைய சொன்னான். ஐயா நான் ஒரு திருடன், கிட்டத்தட்ட என்னோட 10 வயதுல இருந்தே இந்த திருட்டு தொழில தான் செஞ்சுட்டு இருக்கேன், இதுல சொல்லிக்கிற மாதிரி வருமானம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சதும் சாமியார், அட கடவுளே வேற எதுவும் நல்ல தொழில் செய்யக்கூடாதா, இப்படி திருட்டு தொழிலை செய்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த திருடனோ, இப்பதைக்கு எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான் சாமி, நான் என்ன எனக்காகவா திருடுறேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யாரு காப்பாத்துறது, அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த தொழில் தான் செஞ்சுகிட்டு இருக்கேன், இதை எப்படி சாமி விடுறது அப்படின்னு சொன்னதும் சாமியார் அவனை பார்த்து, சரி விடு, நீ உண்மை பேசுவதால் உனது உள்ளத்தில் ஏதோ சில நல்ல அம்சங்கள் இருப்பதை உணர்கிறேன், அதனால் நீ கேட்டவாறே உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தருகிறேன், இது வேதத்தில் உள்ள எல்லோருக்கும் சொல்லித்தரக்கூடிய முதலாவது மந்திரம், அதையே உனக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன், அந்த மந்திரத்தில் உள்ள வாசகங்களை பின்பற்றினால் அந்த மந்திரம் பலித்து உனக்கு சில அற்புதங்களை செய்யக்கூடும், இதுதான் அந்த மந்திரத்தின் சக்தி அப்படின்னு சொன்னதும் திருடன் அந்த சாமியாரை பார்த்து, சரி சாமி அப்படியே செய்யறேன், முதல்ல எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சாமியாரும், இதுதான் முதல் மந்திரம், இதை கவனமாக கேள், சத்தியம் வத, அதாவது உண்மையே பேசு என்று பொருள், இது சொல்வதற்கு எளிதான மந்திரம்தான், ஆனால் அதை பின்பற்றுவதுதான் சற்று கடினம், நீ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உண்மையை மட்டுமே பேச வேண்டும், மாறாக நடந்து கொண்டால் இந்த மந்திரம் பலிக்காது அப்படின்னு சொன்னதும் இந்த திருடன் சாமியாரை பார்த்து, அட என்ன சாமி, இது ரொம்ப எளிதான மந்திரம் தான், இத பின்பற்றுவதும் ரொம்ப ரொம்ப எளிது, என்னோட கைகள் தானே திருட்டு தொழில் செய்யும், வாய் உண்மையே பேசுவது ஒன்னும் கடினம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாருக்கு நன்றி சொன்னபடி அங்கிருந்து கிளம்புறான் அந்த திருடன். இத கேட்ட சாமியாரும் மெல்லிய புன்னகையோட அவனுக்கு ஆசி வழங்குறாரு. அங்கிருந்து புறப்பட்ட திருடன் வேகமா தன்னுடைய வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சாமியார் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை பத்தி சொல்றான். இத கேட்ட மனைவி, என்னையா சொல்ற, நீ பாக்குறதோ திருட்டு தொழிலு, இந்த தொழில எப்படி உண்மைய பேசுவ, இப்படி அந்த சாமியார் சொன்ன மாதிரி உண்மைய பேசிக்கிட்டு சுத்தினா திருடுறதுக்கு முன்னாடியே வசமா சிக்கிப்ப, அதனால அந்த சாமியார் சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாம் இன்னையோட மறந்துடு, போய் ஆவுற வேலை ஏதாவது இருந்தா பாரியா அப்படின்னு சொல்றா. இத கேட்ட திருடனோ, அடியே அப்படியெல்லாம் சொல்லாத, அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் சொன்னபடி செஞ்சா நிச்சயம் நமக்கு நல்லதுதான் நடக்கும், நீ பாக்கதானே போற அப்படின்னு சொல்லியபடியே அங்கிருந்து கிளம்புறான் அந்த திருடன். இரவும் நெருங்கிடுச்சு. இந்த திருட்டு தொழிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தன் கைகள்ல எடுத்தபடியே சாமியார் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தையும் சொல்றான். இன்னைக்கு பெரிய இடத்துலதான் கை வைக்கணும், இந்த மந்திரத்தின் அற்புதத்தால நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது,
அப்படின்னு தனக்குள்ள நினைச்சபடியே அங்க இருந்து புறப்படுறான். அப்பதான் அந்த திருடன், இன்னைக்கு அரண்மனையில திருடனா என்ன, இந்த மந்திரம் சொல்றதுனால நமக்கு எதுவும் நடக்காது, அது மட்டும் இல்ல அரண்மனையில நிறைய தங்கம் வைரம் வைடூரியம்னு கொட்டி கிடக்கும், அதனால அங்கேயே திருட போலாம் அப்படின்னு யோசிச்சபடி அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் போற வழியில ஒரு நபர் தன் கைகள்ல விளக்கேந்தியபடி அரண்மனையை நோக்கி போறாரு. அத பார்த்த திருடனோ அந்த நபர் கிட்ட போய், என்னப்பா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்க, பதிலுக்கு அந்த நபரும் இந்த திருடனை பார்த்து, ஏனப்பா நீ யார் என்று சொல்லவே இல்லையே, இந்த நேரத்தில் நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அதுவும் அரண்மனை மதிலை சுற்றி அப்படின்னு கேட்டதும் அந்த திருடனும், உண்மையை மட்டும்தான் பேசணுங்கிறதுனால தான் ஒரு திருடங்கிறதையும் இன்னைக்கு அந்த அரண்மனையில திருட போவதாகவும் சொல்றான். அதை கேட்ட அந்த நபரோ இந்த திருடனை பார்த்து, அட நானும் திருடன் தான், அசலூரில் இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு பணம் எதுவும் வேண்டாம், நீ திருடுவதில் பாதி கொடுத்தால் போதும், எனக்கு இந்த அரண்மனைக்குள் செல்லும் ரகசிய பாதைகள் தெரியும், அதனால் தான் கேட்கிறேன், நானும் உன்னுடன் வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. அத கேட்ட திருடனோ, அட அதுவும் நல்லதா போச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரை தன் கூடவே கூட்டிட்டு போறான். அந்த நபர் இந்த திருடனை நேரா கஜானாக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டான். ரெண்டு பேருமா சேர்ந்து அங்கிருந்து ஒரு பெரிய பெட்டிய திறக்கறாங்க. அந்த பெட்டிக்குள்ள விலை மதிக்கவே முடியாத 3 மாணிக்க கற்கள் இருக்கு. அதுல இருந்து ஒரு கல் எடுத்து தன் கூட வந்த நபர்கிட்டயும், இன்னொரு கல் தனக்காக எடுத்துக்கிட்டு 3வது கல்ல இது அந்த சொந்தக்காரருக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்டிய மூடுறான். அத பார்த்ததும் திருடன் கூட வந்த அந்த நபர், அட உனக்கு என்ன பைத்தியமா, நாமோ திருடர்கள், கிடைப்பதையெல்லாம் வாரி சுருட்டி கொண்டு போகாமல் இந்த சொந்தக்காரனுக்கும் ஒரு பங்கா, நீ உண்மையாகவே திருடன் தானா அப்படின்னு கேட்கவும் அந்த திருடன், நண்பா நான் திருடுறதுல உனக்கு பாதி பங்கு தரேன்னு ஒத்துக்கிட்டேன், இப்போ இந்த 3வது கல்லையும் நான் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இத முழுசா நானே வச்சுக்க முடியாது, இந்த கல்ல ஆளுக்கு பாதின்னு எடுத்துக்கவும் முடியாது, அது மட்டும் இல்ல இந்த நாட்டு மன்னன் இந்த கற்களை இத்தனை நாட்களா பாதுகாத்துட்டு வந்திருக்காரு, அவர் வந்து இந்த கற்களை பார்க்கும் போது ஒரு கல்லாவது திருட்டு போகாம இருக்கே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவாருல்ல, அதுக்குதான் சொல்றேன், நாம செய்யறது என்னவோ திருட்டு தொழில் தான், ஆனா அதுலயும் ஒரு நியாய தர்மம் இருக்கணும் இல்ல நண்பா, அதனாலதான் இந்த கல்ல இந்த பெட்டியிலேயே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னபடியே அந்த திருடர்கள் 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. மறுநாள் விடிஞ்சதும் அரசவை கூட்டம் கூடுது. அரசர் அங்கிருந்து அமைச்சர்களை பார்த்து, அமைச்சர்களே ஒரு முக்கிய அறிவிப்பு, நமது அரண்மனை கஜானாவில் திருட்டு நடைபெற்றுள்ளது, நமது உளவாளிகள் எனக்கு தகவல் தந்துள்ளனர், நிதி அமைச்சரே உடனடியாக அங்கே சென்று பாருங்கள், எந்தெந்த பொருட்கள் திருட்டு போயிருக்கிறது என்பதை கணக்கெடுங்கள் அப்படின்னு சொன்னதும் நிதி அமைச்சர் அந்த கஜானாக்குள்ள போய் பார்த்துட்டு திருடன் விட்டுட்டு போன அந்த ஒரு மாணிக்க கல்ல தன் கைகள்ல எடுத்து பார்த்ததும் பேராசை அவரை பற்றிக்குச்சு. உடனே அந்த கல்லை எடுத்து தன்னோட இடுப்பு வேட்டியில முடிச்சுக்கிட்டாரு. அரசவைக்கு ஓடி வந்த நிதி அமைச்சரோ, மன்னரே நமது உளவாளிகள் மிகவும் திறமைசாலிகள் தான், மேலும் உங்களது சிறந்த விசுவாசிகள், அவர்கள் சொன்னது சரிதான் அரசே, அந்த கஜானாவில் உள்ள பெட்டி உடைக்கப்பட்டு அதில் இருந்த 3 மாணிக்க கற்களும் திருடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அரசர், அப்படியா அமைச்சரே, ஒரு கல்லை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லையா, நன்றாக பார்த்தீர்களா அப்படின்னு கேக்குறாரு. அத கேட்ட நிதி அமைச்சர் அரசரை பார்த்து, மன்னவா திருடர்கள் என்ன முட்டாள்களா, ஒரு கல்லை மட்டும் நமக்கு விட்டு செல்ல, இருப்பதையெல்லாம் சுருட்டிக் கொள்வதுதானே அவர்களது தொழில், அப்படி இருக்க ஒரு கல்லை மட்டும் உங்களுக்காக விட்டு வைப்பார்களா என்ன அப்படின்னு சொன்னதை கேட்ட அரசரோ, நீங்கள் சொல்வதும் சரிதான் நிதி அமைச்சரே, இந்த சந்தேகத்தை தீர்க்க அந்த திருடனை இங்கே உடனே பிடித்து வாருங்கள், எனது உளவாளிகள் அந்த திருடனின் தகவல்களையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த திருடனை கூட்டிட்டு வர சொல்றாரு. அரண்மனை காவலாளர்களும் அந்த திருடனை கூட்டிட்டு வந்து மன்னர் முன் நிறுத்துறாங்க. அரசரை பார்த்த திருடனோ நடுக்கத்தோட, ராஜா வணக்கமுங்க அப்படின்னு சொல்ல, அரசரோ அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று இரவு என்ன நடந்தது, நீதானே எனது கஜானாவில் இருந்து அந்த 3 மாணிக்க கற்களையும் திருடியது அப்படின்னு கேட்டதும் திருடன், அரசே நானும் இன்னொருத்தரும் தான் உங்க அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு உங்க கஜானால இருந்த பெட்டிய உடைச்சோம், அதுல 3 மாணிக்க கற்கள் இருந்துச்சு, ஒரு கல்ல நான் எடுத்துக்கிட்டேன், இன்னொரு கல்ல என் கூட திருட வந்தவனுக்கு கொடுத்துட்டேன், 3வது கல்ல உங்களுக்குன்னு விட்டு வச்சிட்டேன், இதுதான் நான் திருடிட்டு போன மாணிக்க கல் அப்படின்னு சொல்லியபடியே அவன் எடுத்த மாணிக்க கல்ல அரசர் கிட்ட கொடுக்கறான். அத கேட்ட நிதி அமைச்சரோ, மன்னா இத்திருடன் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் எப்படி போய் கூறுகிறான் என பாருங்கள், 3 மாணிக்க கற்களையும் இவன் தான் எடுத்திருக்க வேண்டும், இவனை சிறையில் அடைத்து விசாரித்தால் உண்மை தானாக வெளிவரும் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டதும் அரசர்,
நிதியமைச்சரே, சற்று பொறுங்கள். அவன் கூறியது அனைத்தும் உண்மையே. நேற்று அவனுடன் கஜானாவிற்குள் சென்று அந்த மாணிக்க கற்களை எடுத்தது நான்தான். நேற்று இரவு மாறுவேடத்தில் ரோந்து பணிக்காக சென்றிருந்தேன். அப்போதுதான் இந்த திருடனை சந்தித்தேன். அவனை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் என்னை ஓர் திருடன் என கூறிக்கொண்டேன். அவனும் அதை நம்பிவிட்டான். அவன் எனக்காக கொடுத்த மாணிக்கக்கல் இங்கே இருக்கிறது. இரண்டு மாணிக்க கற்களும் இங்கே இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது மாணிக்கக்கல் எங்கே போனது? நிதியமைச்சரே, அதற்கான பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு அரசர் நிதியமைச்சரை பார்த்து சொன்னதும், மன்னா, அந்த மூன்றாவது மாணிக்கக்கல் எங்கே இருக்கிறது என்று எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிதியமைச்சர் சொன்னதும், அமைச்சரே, அந்த மூன்றாவது கல்லை நீங்களே தருகிறீர்களா, அல்லது நீங்கள் கூறியது போல் உங்களை சிறையில் அடைத்து விசாரிக்கும் முறையில் விசாரிக்க சொல்லவா அப்படின்னு மன்னர் கேட்டதும் நிதியமைச்சர், மன்னர் மன்னவா, என்ன அபவாதம் இது? மூன்று தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் உங்களுக்கு சேவை செய்து வருகிறது. ஒரு நிமிடத்தில் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டீர்களே. அந்த கல்லையும் இந்த திருடன் தான் எடுத்திருப்பான். திருடர்களுக்கு கண் கட்டும் வித்தை தெரியும். அவனை அடித்து உதைத்தால் உண்மை தானாக வெளிவரும் அப்படின்னு சொன்னதும் அரசர் அவரை பார்த்து, அமைச்சரே, இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த ரத்தன கல்லை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உமது வேட்டியை உருவி சோதனை செய்ய உத்தரவிடுவேன். எது வசதி என்பதை நீரே முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னதோ நடுங்கி போன நிதி அமைச்சர், மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். அரை நிமிட காலத்தில் பேராசை என் கண்களை மறைத்து விட்டது. நான் தான் அந்த கல்லை திருடினேன். இதோ அந்த கல் அப்படின்னு சொல்லி தன் வேட்டியில முடிச்சு வச்சிருந்த கல்லை எடுத்து அரசர்கிட்ட கொடுக்கிறாரு. உடனே அந்த அரசர் நிதி அமைச்சரை சிறையில அடைக்கும்படி உத்தரவிட்டுட்டு, இன்று முதல் நமது நாட்டின் புதிய நிதியமைச்சராக இந்த திருடனை நியமிக்கிறேன். உங்கள் அனைவரையும் விட உண்மையுடனும் ராஜ விசுவாசத்துடனும் இருந்தமைக்காக அவரே இப்பதவிக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றாரு. மறுநாளே அந்த திருடன் நடந்த எல்லாத்தையும் அந்த சாமியார் கிட்ட போய் சொல்றான். அப்போ அந்த சாமியார் அந்த திருடனை பார்த்து, உண்மையே பேசு என்பதுதான் வேதத்தின் முக்கிய கட்டளை. நீ அதை கடைபிடித்ததால் உனக்கு கிடைத்த பரிசுதான் இப்பதவி. சிறந்த நிதியமைச்சராக உன் வாழ்க்கையை தொடர்வாயாக அப்படின்னு ஆசி வழங்குறாரு அந்த சாமியார். உண்மைய மட்டுமே பேசுறது யாரா இருந்தாலும் சரி, அவன் திருடனாவே இருந்தாலும் கடவுள் கைவிட மாட்டாருங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.